யோவான் சுவிசேஷம் 17:16-17 ஆகிய இரு வசனங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உமது வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். ஹலலூயா. தேவன் தமது வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வசனத்தினால் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய பரிசுத்த வேத வசனங்களில் நமக்கு ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை அவர் எழுதி தந்து அந்த சத்திய வசனங்கள் மூலமாக நம்மை உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தாரைப் போல வாழாதபடி, அவர்களை விட்டு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட, வேறுபடுத்தப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு வாழும்படி செய்கின்றார். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்து வாழும் பொழுது எல்லா மனிதர்களும் நாம் உலகத்தார் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த உலகத்தாரிலிருந்து ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவின் உடையவர்களாக கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து தம்முடைய நித்திய ஜீவனுக்கு நம்மை அவகாசிகளாக மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த கூட்டம் ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் பரிசுத்தவான்கள். காரணம், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படுதல். உலகத்தார் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களோடு ஒத்து போகாமல் அல்லது அவர்களோடு இணைந்து அவர்களைப் போல் செய்யாமல் வேத வசனத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க வாழக்கூடிய தேவ பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே வேதம் அப்படி சொல்லுகிற சில ஆலோசனைகளை, வசனங்களை வாசித்து தியானித்து அப்படியே நாம் ஜெபித்து தேவனுடைய, கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கின்றோம். வசனம் சத்தியம். அந்த வசனமே ஜனங்களை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நான் உலகத்தானாக வாழவில்லை, நான் தேவகுமாரனாக வாழ்ந்தேன். அதுபோலவே எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தாராக வாழக்கூடாது, உலகத்தில் தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் தருகிற சில அருமையான ஆலோசனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக எண்ணாகம புஸ்தகம் 16:21 வாசிக்கலாம். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். இந்த வார்த்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் சொன்ன வார்த்தை. அன்றைக்கு கோராகு போன்ற கூட்டத்தார் சபைக்கிலே கிளர்ச்சியை பண்ணி கொண்டிருந்ததான வேளையிலே தேவனுக்கு கோபம் உண்டாகி அவர் சொன்னார், நீங்கள் மோசேயும் ஆரோனும் இப்பொழுது சபையை விட்டு பிரிந்து போங்கள், நான் இவர்களை அழிக்கப் போகிறேன் என்று தண்டனை கொடுத்தார். கிளர்ச்சியாளர்களுக்கு விலகுங்கள் என்று சொன்னார். அடுத்து சபையாருக்கு அவர் சொல்லும் பொழுது 23-24 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அடுத்தபடி சொல்லி இருக்கிறது, சபைக்குள்ளே இருந்து கலகங்களை உண்டு பண்ண நினைக்கிற இந்த மூன்று பேர் உடைய வாசஸ்தலங்களை விட்டு மோசே, ஆரோன், நீங்க மட்டுமல்ல சபையாரே விலகி போக வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நமக்கு ஒரு எதை விட்டு விலகி போக வேண்டும், குழப்பங்கள், கலகங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகளை கிளப்புகிறவர்களை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எந்தெந்த காரியத்திலே உலகத்தாரை போல் இல்லாதபடி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற வசனங்களை தியானிக்கிறோம். அப்ப இதிலே முதலாவது நாம் பழைய பாட்டிலிருந்து வரும் பொழுது முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்குள்ளேயே ஒரு வேறுபாடு தேவையாயிருக்கின்றது. சபைக்குள்ளேயே தேவனுடைய நடத்துதலுக்கும்
தேவன் நியமித்த ஊழியர்களாகிய மோசே ஆரோன் என்பவர்களுடைய வழிநடத்துதலுக்கும் எதிர்த்து பேசுகிறவர்கள், கிளர்ச்சி பண்ணுகிறவர்கள், கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ ஐக்கியம் வைத்திராதே, இவர்களை விட்டு விலகிச்செல். ஹலலூயா. அப்ப நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பழகுதல்கள், இவைகளை யாரோடு வைத்துக் கொள்ள கூடாது. யாரை விட்டு நாம் பிரிந்து நிற்க வேண்டும்? பிரிந்துனா சண்டை போட்டு பிரிகிறதல்ல, விவேகத்தோடு விலகி வாழுதல். ஹலலூயா. பகையோ சண்டையோ பிரிவினையோ அல்ல, விவேகத்துடன் விலகி வாழுதல், அதுதான் பரிசுத்தமாகுதல். பிரைஸ் தி லார்ட். எனவே எந்த ஒரு இடத்திலும் இந்த கலகக்காரருக்கு நாம் எப்பொழுதும் விலகி இருக்கணும். இது சபைக்குள்ளே உள்ள விஷயத்தை சொல்லி இருக்கிறது. அதே போல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல்ல கூட பல கலகங்கள் உண்டாகிறது. மாணவர்கள் சிலர் சேர்ந்து கொண்டு ஆசிரியருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், கல்வி பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக எழும்புகிறதெல்லாம் இந்த காலத்திலே நடக்கின்றது. இப்படிப்பட்ட எந்த கலக கூட்டத்தாரோடு கூட நாம் ஒருபொழுதும் என்ன செய்திடக்கூடாது? ஒத்து போய்விடக்கூடாது, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகிவிடக்கூடாது, அவர்களோடு ஐக்கியம் கொண்டு விட கூடாது, அந்த மாதிரி ஆட்களோடு பழக கூடாது. அதுதான் பழக ஆரம்பிச்சா அந்த ஸ்பிரிட் நம்மகிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்மளை பாதிக்கும், நம்மளையும் கெடுத்து விடும். ஆகவேதான் கர்த்தர், நீ எனக்காய் பரிசுத்தமாய் வாழு, இந்த உலகத்தான போல நீ வாழாத, நீ அதை விட்டு விலகி வாழ என்று சொல்லிதான் சில காரியங்களை வசனத்திலே நமக்கு தந்திருக்கின்றார். எனவே பள்ளிக்கூடமா இருக்கட்டும், வேலை பார்க்கிற இடங்கள், கம்பெனிகள், ஃபேக்டரிகள், தோட்டங்கள், பல இடங்கள்ல வேலை பார்க்கிறீர்கள், அங்கேயும் கிளர்ச்சிகள், கலகங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் வருகின்றது. இவைகளுக்கு தேவ பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல சபையிலே, குடும்பங்களுக்குள்ளே, சொந்தக்கார குடும்பங்களுக்குள்ளே ரெண்டு மூணு சேர்ந்து கொள்ளுகிறார்கள், வேறு சிலரை ஒதுக்குகிறார்கள், இப்படி சொந்தக்காரங்களுக்குள்ள சில பிரச்சனைகள், கலகங்கள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட எல்லா கலகக்காரர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 6:21 நாம் வாசிக்கலாம். எஸ்ரா 6:21. அப்படியே சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 சந்தோஷத்தோட ஆசரித்தார்கள். அதிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இவர்கள் பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு பிரிய வேண்டும் அல்லது விலக வேண்டும். ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பலவிதமான ஜனக்கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் பலருடைய வாழ்க்கைகள் பார்க்கும் பொழுது தேவனாகிய பரிசுத்த தேவன் விரும்பாத அசுத்தமான பல கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாதிரிப்பட்ட அசுத்தமான எந்த ஒரு கிரியைகளுக்கும் நாம் உடன்படவோ, பங்காளிகளாகவோ, அதையும் நம்ம அனுசரித்து பழகவோ கூடாது. ஹல்லேலூயா. இது அசுத்தம் என்று நமக்கு தெரிந்தால் அதை விட்டு நாம் விலகி நம்முடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் விரும்பாத பல அசுத்தங்கள் உலகத்திலே இருக்கின்றது. பரிசுத்தமான தேவன் விரும்பாத அசுத்தங்கள், அவைகளை விட்டு நாம் நிச்சயமாக விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. குறிப்பாக தாறுமாறான உறவுகளும் வாழ்க்கை முறைகளும் கர்த்தருக்கு மிக அசுத்தமான, அவருடைய பார்வையிலே மிக அசுத்தமான விஷயங்கள். அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு அது பிடிக்காது. அவருக்கு அது அசுத்தம், அவருடைய பார்வையில் அது அசுத்தம். இந்த அசுத்தமானவைகளோடு நாம ஒட்டி உறவாடவோ, அதுக்கு அனுகூலமா இருக்கவோ, அப்படிப்பட்ட நிலைகளுக்கு ஒருபொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளாக கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அருமையான குடும்ப உறவுகளை வைத்திருக்கிறார். அந்த உறவுக்குள் தேவன் வகுத்திருக்கிற வழியின்படி, அது அந்த அனுபவத்தில் ஒழுங்கின்படி ஜீவித்து அந்த பரிசுத்த தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் உலகத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அமேன். பிரைஸ் தி லார்ட். இது அல்லாத மற்ற ஆட்களோடு போய் இந்த மாதிரிப்பட்ட அசுத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களோடு ரொம்ப அந்யோன்யம் வைக்க போனோம் என்றால் கண்டிப்பாக அந்த பொல்லாத ஸ்பிரிட், ஒவ்வொரு ஆவிகள் தான் அவர்களை இந்த மாதிரி பாவத்துக்குள்ள நடத்துது.
வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, இப்படிப்பட்ட பொல்ல இச்சையின் ஆவி. இந்த ஆவிகள் தான் அந்த ஆட்களை அந்த அசுத்த வாழ்க்கைக்குள்ள தள்ளி போட்டிருக்கிறது. அப்போ நாம இது தெரிஞ்ச பிறகும் அவர்களோடு கூட அதிகமா பழகிறதும் அவர்களோடு கூட அந்யோன்யம் வைக்கிறதுமா இருந்தா அந்த ஸ்பிரிட்டு இந்த ஆட்களையும் பற்றி கொள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களை விட்டு என்ன செய், விலகு. பூலோக ஜாதிகள் உடைய எந்த ஒரு அசுத்தத்தையும் விட்டு நீ என்ன செய், விலகி பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி கர்த்தர் வெறுக்கிற எந்த காரியத்தையும் நம்முடைய உள்ளம் வெறுக்க வேண்டும். நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், அதை திரும்ப நினைவுக்கு வருகிறபடியினால் சொல்லுகிறேன். நம்முடைய உள்ளம் வந்து வழுவி போகிற ஒரு உள்ளம். மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய உள்ளம் என்பது ஒரு தீர்மானம் எடுத்து இது வேண்டாம் அப்படி சொன்னாலும் கொஞ்ச நாள் அதுல நிற்கும். பிறகு சூழ்நிலைகள் மாறும் பொழுது இவன் இந்த மனிதனுக்கும் பல பல காரியங்கள் சிந்தைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த தீர்மானத்தின் உறுதி அங்க தளர்ந்து தளர்ந்து போய்விடுகிறது. வழுவி போகிற ஒரு இருதயம். எனவே கர்த்தரிடத்திலே நாம் அதிகமாய் அடிக்கடி ஜெபித்து கேட்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே நீர் எதை விரும்புகிறீரோ அதையே நானும் விரும்ப எனக்கு கிருபை தாரோ. அல்லேலூயா. நீர் எதை எவ்வளவு விரும்புகிறீரோ அவ்வளவுக்கு நான் அதை விரும்ப எனக்கும் கிருபை தாரோ. கர்த்தாவே நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நானும் வெறுக்கும்படி எனக்கு கிருபை தாரோ. நீர் எதை எந்த அளவுக்கு வெறுக்கிறீரோ அதை அந்த அளவுக்கு வெறுக்க எனக்கும் கிருபை தார். இப்படி ஒரு ஜெபம் நான் சொல்லி தந்திருக்கேன்னா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அமேன், கை வைத்து காட்டுங்க. சரி, எத்தனை பேர் அதை செய்யறீங்க? அடிக்கடி டெய்லி பண்ணாட்டாலும் எப்பமாவது நான் அதை செய்கிறேன் அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இது மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்முடைய தன்மையே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நம்முடைய தன்மையை நம்மளே பலவேளை அறியல. ஒரு சந்தர்ப்பம் வந்து செயல்பட்ட பிறகுதான், ஆகா நான் இப்படிப்பட்டவனா, எனக்குள்ள இவ்வளவு ஆத்திரம் இருந்துச்சா, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான குணம் இருந்துச்சா. அது வரைக்கும் நமக்கே தெரியாது. நாமே நம்ம ஏமாற்றி கொண்டு இருப்போம். நம்ம வந்து ரொம்ப நல்லவர்கள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா வருது. அதுக்குள்ள சந்தர்ப்பம் வரும் பொழுதுதான் அதனுடைய அந்த உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். வந்தோடனே நமக்கே சங்கடமா போகுது, சே இப்படி ஆகி போச்சே. அப்ப நம்முடைய தன்மைகள் மாற வேண்டியது ரொம்ப அவசியம். உள்ளான தன்மைகள் மாறிடுச்சுன்னா உள்ள இருக்கிறதானே வெளியே வர முடியும். உள்ள நல்ல சாந்த குணம் இருக்குன்னா வாயில எப்படி சாந்தம் இல்லாத வார்த்தை வரும், இல்லையா? அப்ப உள்ள இருக்கிறது தான் வெளியே வருது. ஆகையினாலே நாம் உள்ளேயே திருந்த வேண்டியதுதான் ரொம்ப அவசியம். அந்த உள்ள திருந்துகிறது என்பது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் செய்கிற ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா, ஒரு பெரிய கிரியை. அவர் நம் ஒவ்வொரு மனித ஆத்மாவுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய டெய்லி வேலை அதுதான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேலைகள் இருக்குது அல்லவா? வீட்டுல வேலை இருக்குது, வெளியே வேலை செய்கிறீர்கள். இதே மாதிரி ஆவியானுடைய முழு வேலை என்னன்னா ஒவ்வொரு ஆத்துமாக்களை ரட்சிப்பதும், அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை வசனத்தின்படி இயேசுவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக மாற்றுகிறது, அல்லது இயேசுவோடு இணைக்கப்படுவதற்கு தகுதிப்படுத்துறதுக்குள்ள வேலை ஊழியம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறார். இதுல நான் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி ஒத்துழைத்து அவரோடு கூட அதுக்கு விட்டு கொடுத்து நிப்பேனோ அந்த அளவுக்கு என்னை அவர் பரிசுத்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். எனவே அன்பானவர்களே, இந்த தன்மையின் மாற்றங்களுக்காக அடிக்கடி தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நீர் எனக்குள் கிரியை செய்யும், என்னுடைய தன்மையை, என்னுடைய ஆசையை உமக்கு ஒத்ததாக மாற்றும். நீர் எதை விரும்புகிறீரோ அதை நானும் விரும்பத்தக்கதா என்னுடைய இருதயத்தை மாற்றும். நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நானும் வெறுக்கும்படி என் இருதயத்தை மாற்றும். கர்த்தர் இதை அசுத்தம்னு சொல்றாரு, ஆனா நம்ம உள்ளத்தின் ஆழம் அதை ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா அது எத்தனை நாள் அதை தொடாம இருக்க முடியும்? திடீர்னு சூழ்நிலை அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது விழுந்து போகுமே, மாட்டி கொள்ளுமே. எனவே அந்த உள்ளத்தினுடைய தன்மை, இந்த பூலோக ஜாதிகளுடைய அசுத்தங்கள் எதை நினைத்தாலும் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் அந்த கர்த்தருடைய உள்ள அதை எப்படி அதை நோக்குது, அதே மாதிரி அதுக்கு கூட நின்று அந்த லைன்லேயே என்னுடைய உள்ளமும் நிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தரிடத்துல அடிக்கடி அடிக்கடி கேட்போம். கேட்க கேட்க நமக்குள் ஆண்டவர் கிரியை செய்வார், அற்புதமான மாற்றம் வரும்,
பரிசுத்தம் வரும். ஹல்லேலூயா. நாமும் அசுத்தத்தை தேவனை போல வெறுக்கிறவர்களாக, அசுத்தத்தை தேவனை போல எந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறார் அந்த அளவுக்கு வெறுக்கிறவர்களாக கட்டாயம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கண்ணின் காட்சிகள் இந்த தேவன் வெறுக்கிறதை நாம் ரசிக்கும்படி மாற்றி விடுகிறது. தேவன் வெறுக்கிறதை மனிதன் ரசிக்க தொடங்குறான். கண்ணின் காட்சிகள், பலவித சூழ்நிலைகள், அவனுக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது அவன் தேவ பயத்தை விட்டு விலகி, என்னை படைத்த தேவன், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவன் இப்படி அல்லவா வைத்திருக்கிறார் அவருடைய வசனத்தை, அதையெல்லாம் மறந்து இவைகளினால் இழுக்கப்பட்டு இங்கும் அங்குமாய் மனுஷன் போகிறான். அசுத்தங்களுக்கு, அசுத்தங்களோடு மனுஷன் தொடர்பு கொள்ளுகிறான். கடைசியிலே அந்த அசுத்தம் இந்த மனுஷனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது. ஆகவே யாருடைய வாழ்க்கையாயிலும், சிந்தையிலே, முதல்ல சிந்தனையில தான் இது வரும், பிறகுதான் கிரியையிலும் பார்வையிலும் எல்லாவற்றிலும் வெளிப்படும். எனவே யாருடைய சிந்தை கரை ஒட்டி இருக்கிறதோ, அசுத்தங்கள் ஒட்டி இருக்கிறதோ, நீங்கள் இன்றைக்கு அதை சீரியஸான விஷயமா எடுக்க வேண்டும். ஏதோ இதெல்லாம் உலகத்துல வரும் போகும், இதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க அசால்ட்டா நிர்விசாரமா நினைக்க கூடாது. சீரியஸாக எடுத்துக்கொண்டு பூலோக ஜாதிகளுடைய எந்த ஒரு அசுத்தத்துக்கும் நான் விலகி இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பலமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பூலோக ஜாதிகளிடத்தில் காணப்படுகிற எந்த ஒரு அசுத்தமும் என் வாழ்க்கையில வரக்கூடாது, என் குடும்பத்துல வரக்கூடாது, என் வீட்டுல வரக்கூடாது, என் தொழில இருக்கக்கூடாது, நான் போகிறவர் இடத்துல அவைகளை நான் பெறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் வாருங்கள், இரண்டாவதாக நாம் இந்த மாதிரி அசுத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அடுத்து வாசிப்போம் எஸ்ரா 9:2 வசனங்கள். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி ஜனங்களை விட்டு தேவ ஜனங்கள் என்ன செய்யவில்லையாம், விலகி இருக்கவில்லை. அவர்கள் கொடுக்கல் வாங்கல், கல்யாணம் பண்ணுதல் போன்ற உறவுகளுக்குள் ஒருவரோடொருவர் ஆகி கொண்டார்கள் என்று சொல்லி இரண்டாம் வசனம் சொல்லுகின்றது. இங்கே கவனியுங்கள், பூலோக ஜாதியாருடைய அசுத்தத்துக்கு விலகி இருக்கிறது மட்டுமல்ல, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் மற்ற ஜாதியாரோடு கலவாது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு பட்டியலே போட்டிருக்கு, இன்ன என்ன 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 ஜாதியாரோடு நீங்க என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஆனா இது வந்து எதற்காக தேவன் சொன்னார், அவர்களெல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காதவர்கள், ஜீவனுள்ள தேவனுக்கு வெறுப்பேற்றக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலர் என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது, பெண் கொண்டு பெண் எடுக்க கூடாது, அவர்களோடு பழக்க வழக்கமாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இதே காரியத்தை வார்த்தையை பிடித்து கொண்டு ஜாதிகள் என்று சொல்லி ஜாதி பிரச்சனையை நாம உருவாக்கி விடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது வாசிப்போம், 2 Corinthians 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப இங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் அவிசுவாசிகள், இவர்களோடு ஐக்கியம் கொள்ளாமல் இவர்களை விட்டு எந்தெந்த காரியத்தில் விலகி இருக்கணுமோ அந்தந்த காரியத்தில் என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அதைத்தான் சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு இப்படி இந்த ஜாதிகளுடைய பெயரெல்லாம் சொல்லி சொன்ன விஷயம் இதுதான். புதிய ஏற்பாட்டில் அதனுடைய தெளிவு என்ன, தெளிவு, நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்குள் வராத மக்களோடு எல்லா காரியங்களிலும் ஐக்கியம் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுல முக்கியமான காரியம் விவாகம். விவாகம் என்று சொல்லி வரும் பொழுது விவாகத்திலே ஒரு விசுவாசி ஒரு விசுவாசியை தான் விவாகம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறீர்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் தொடர்ந்து முன் செல்ல ஏதுவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
நீங்கள் இருக்கிற ஆவிக்குரிய நிலையை விட்டு உங்களை கீழே இழுத்து தள்ளுகின்ற இருவரும் ஒருமனப்பட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு துணையை நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு அது தடையாக அது கெடுதியாக அல்லவா அமையும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. இந்த விவாகம் என்பது ஒரு பிணைப்பு, இருவர் விவாக உடன்படிக்கை என்கிற ஒரு பந்தத்திலே இணைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். இதிலே கட்டாயமாக அந்த விசுவாசி என்பவர்கள் ஒரு விசுவாசியை தான் தேட வேண்டும். அது இனி இவர்கள் விசுவாசத்தில் வந்து விடுவார்கள் என்று சொன்னால் அது சரியாகாது. விசுவாசத்தில் வந்தவர்களா இருக்கணும். இனி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள், இனி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று விடுவார்கள், அப்படியெல்லாம் நம்ம பார்க்க பைபிள் சொல்லல. விசுவாசி விசுவாசியோடு தான் என்ன செய்ய வேண்டும், ஆமா விவாகம் பண்ண வேண்டும். இது மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களில் கவனமாக இருப்போம். இன்னும் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாத இருப்பான்னு சொல்லும்போது முக்கியமா கல்யாணத்தை தான் சொல்லுது. மற்றபடியும் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பாருங்க, பிசினஸ் விஷயமா மற்ற காரியங்கள், இவைகளிலும் கவனித்துக் கொள்ள வேண்டும். காரணம், உங்களுடைய தெய்வ விசுவாசம், நீங்கள் கொண்டிருக்கிற நீதி நியாயங்கள், இவைகள் மற்றவர்களுக்குள் இருக்காது. அவர்களுக்கு இந்த தெய்வ ஜீவனுள்ள தேவனை குறித்த விசுவாசம் இல்லை. இது பைபிள் சொல்லுகிற நீதி நியாயங்களை பற்றி அவங்களுக்கு பலருக்கு தெரியவும் செய்யாது, இருக்காது. அப்ப எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போக முடியும்? ஒவ்வொரு இடம் வரும்பொழுது நீங்க சொல்லுகிற காரியத்துக்கும் அவங்க சொல்றதுக்கும் நேர முரண்பாடாக வரும். நீங்க பைபிளுக்கு ஒத்ததா பேசுனா அவர்கள் முரண்பாடாய் பேசுவார்கள். எனவே பிறகு அதுல ஒரு குழப்பம் வரும், பிரச்சனை வரும், பல போராட்டங்கள் வரும். எனவே அதிக ஞானத்துடன் அவைகளிலும் நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதே வேளையிலே ரட்சிக்கப்படாத மக்களோடு அவிசுவாசிகளோடு ஒன்றிலும் நாம பேச மாட்டோம், அவங்களை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம், அவங்களோடு நம்ம எதுலையும் இருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுடைய கடையில தான் ஜாமானை வாங்குவோம்னு சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி கூட சில வேளை சில கொள்கைகளை எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்க பைபிள் சொல்லல. கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த கடைன்னு சொல்லி இருக்கா? விசுவாசி கடையில தான் வாங்குன்னு சொல்லி இருக்கா? விசுவாசி தோட்டத்துல விளைஞ்சது தான் சாப்பிடுன்னு சொல்லி இருக்கா? அப்படி இல்லை. இது எந்த இடத்துல சொல்லி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீ எல்லா ஜனங்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களுடைய அருவறுப்புகளை எல்லாம் நீ கை கொள்ளாத, அவர்களோடு சேர்ந்து நீ கெட்டு போகாத, நீ உன்னுடைய பரிசுத்த ஜீவ ஓட்டத்தை இழந்து போகாத. இதற்காக உன்னுடைய விவாக விஷயத்திலே பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனியுங்கள். விசுவாசிகளோடு இந்த காரியங்களை புரிந்து நிற்கிறவர்களோடு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா எல்லாவற்றிலும் புரிந்து தெய்வீகத்துக்கு எதுவா நிப்பாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மிக முக்கியமாய் வேதம் சொல்லுகிறது விவாகத்தின் விஷயம். விவாகத்தின் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களோடு ஐக்கியப்பட்டு நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் ஊழியத்திற்கு அர்ப்பணம் இல்லாதவர்களை விவாகம் பண்ணுகிறார்கள். என்ன பார்க்கிறார்களோ தெரியல, நல்ல வாய்ப்பு வசதி இருக்குன்னு பார்க்கிறார்களோ, தாளந்து திறமைகள் இருக்குன்னு பார்க்கிறார்களோ தெரியல. ஆனா இவர்கள் செய்கிற ஊழியத்திலே அவர்களுக்கு ஒரு தரிசனமோ ஒரு எண்ணமோ இருக்கிறதே இல்லை. காரணம், அவர்கள் அந்த அழைப்பை பெறவில்லை. நீங்கள் அந்த அழைப்பை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் அந்த முழுநேர ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றுவிட்ட பிறகு விவாகம் செய்ய போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மகளைத்தான் விவாகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒத்து போகாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம் ஊழியத்திலே பாடுபடுகிறார்கள். வெளியே உள்ள பாடுகளை படலாம், அதுக்கு தான் நாம ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்துக்குள்ளேயே ஒத்து போகாத பாடுனா என்ன செய்யறது? எவ்வளவோ சங்கடமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் வேதம் கூறுகிற ஆலோசனையின்படி நாம் நடந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மை பிரித்து வைக்கும்படி விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சந்ததி, இந்த காலத்து, திஸ் ஜெனரேஷன், இப்போ உள்ள சந்ததி, இந்த சந்ததியை நீங்க பார்க்கும் பொழுது அநேக மாறுபாடுகள் அவளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்.
இந்த காலத்து சந்ததியை பார்த்தால் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு மாறுபாடான பல காரியங்கள் தான் இவங்க வாழ்க்கை முழுசுலையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாறுபாடான சந்ததியை நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, எல்லாரும் விட்டு விலகணும், விட்டு விலகணும். உன் மனதிலே இந்த மாறுபாடான சந்ததியார் செய்கின்ற காரியங்களை செய்யும்படி நீயும் அவர்களோடு ஒத்து போகாமல் நீ அவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலகி உன்னை ரட்சித்துக்கொள். அப்படி விலகினால் தான் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும், அதான் அதனுடைய அர்த்தம். எனவே மாறுபாடான சந்ததி, பரிசுத்த வசனத்தின் கோட்பாடுகளுக்கு மாறுபாடாய் செயல்படுகின்ற சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சந்ததியினுடைய அந்த மாறுபாடுகள் ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதம் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, ஒரு கணவன் ஒரு மனைவி ஒன்றாய் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த மாறுபாடான சந்ததி என்ன நினைக்குது, ஒரு கணவன் அது கூட இன்னொரு கணவன், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணுமா, குடும்பமா வாழணுமா. வாழுகிறார்கள், எத்தனையோ பேர் வாழுகிறார்கள். பெரிய நாடுகள் ஒப்புதல் கொடுத்து விட்டது, பல நாடுகள் மத தலைவர்கள் கூட ஈவன் கிறிஸ்டியன்ஸ், பரிதாபம், வெட்கக்கேடு. இந்த பைபிளை சுமக்கின்ற கிறிஸ்தவ உலக தலைவர்கள், உலகளாவிய கிறிஸ்தவ தலைவர்கள் கூட இதுக்கு அனுகூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரிதாபகரமான ஒரு மாறுபாடுள்ள சந்ததிக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவாகம் பண்ணாமலே கூடி வாழலாம் என்று ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. சும்மா கூடி வாழலாம், விவாகம் முறைப்படி சமுதாயத்துக்கு முன்னால மக்களுடைய கண்களுக்கு முன்னால விவாகம் செய்துதான் என்று அல்ல, சும்மா கூடி வாழலாம், அதுக்கு பெர்மிஷன்ஸ். இப்படி இதெல்லாம் பரிசுத்த வேதாகம கோட்பாடுக்கு மாறுபாடான விஷயங்கள். இப்படிப்பட்ட மாறுபாடான இந்த சந்ததிக்குள் நாம் வாழுகின்றபடியினால் இந்த சந்ததியை விட்டு நம்ம வாழ்க்கை எப்பவும் விலகி நிக்கணும். ஹல்லேலூயா. இது எப்படி, நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், நாம இந்த உலகத்தோடு வாழுகிறோம், அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, இந்த கிளாஸ்ல போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, அந்த கம்பெனில வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தாமரை இலை 24 மணி நேரம் தண்ணீருக்குள் கிடந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த இலையில ஒட்டாம அந்த இலை தன்னை காத்து கொள்ளுகிறதே, அது போலதான் முழுவதும் நம்ம உலகத்துக்குள்ளேயே இருந்தாலும் இந்த உலகத்தின் மாறுபாடான இந்த காரியங்களால் கரைபடாதபடி அதற்கு விலகி நிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விலகி நிக்கணும்னா தாமரை எல்லாம் இந்த குளத்துல கிடக்க மாட்டேன் வெளியே போவேன்னு சொல்லுகிறது அல்ல, அந்த குளத்துலதான் அந்த தாமரை எல்லாம் இருக்குது. ஆனா எப்படி விலகி நிக்குது, மற்றத போல அந்த தண்ணீர் ஒட்டாதபடி தன்னை காத்து விலகி நிக்கிறது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த சந்ததிக்குள் தான் நாம் வாழ வேண்டும். இந்த சந்ததியை விட்டு நான் சந்திரமண்டலத்துல போய் வாழுகிறேன்னு நம்ம சொன்னா முடியாது. ஆகவே இந்த சந்ததிக்குள் வாழும் பொழுது நாம் இந்த சந்ததியின் காரியங்களை விட்டு விலகி நிக்கணும். ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இதை குறித்து அதிகமாய் தேவ மக்கள் சிந்திக்க வேண்டும். வசனத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களுடைய வாழ்வின் அந்த பாதையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது எனக்கு தேவன் போட்டிருக்கிற எல்கைகள், இந்த பக்கமும் போக கூடாது அந்த பக்கமும் போக கூடாது, தேவன் சொன்ன இந்த வழியில் தான் நான் ஜீவிக்கணும், அவனோடையும் நான் சம்பந்தம் கலக்க முடியாது, இவனோடையும் அதிக பழக்க வழக்கம் வைக்க கூடாது, ஞானமா போகணும், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி என்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உணவு பழக்கங்கள்ல எவ்வளவு வித்தியாசம், மனுஷன் எதையோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், சாப்பிடுகிறது பார்த்து பார்த்து இப்ப போனா ஏதோ மனுஷனே பிடிச்சி சாப்பிடுவான், அப்படி மனுஷனை சாப்பிட தொடங்கிட்டான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாலேயே பேப்பர்ல செய்தி வந்தது, அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள். உடை பழக்கங்கள் எப்படி மாறிவிட்டது பாருங்க, எவ்வளவு இதா மாறிவிட்டது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால மரித்து போன ஒரு ஆளை திடீர்னு உயிரோட எழுப்பி விட்டு இப்போ உள்ள இந்த மாடர்ன் ட்ரெஸ் உடுத்திட்டு வர்ற ஆளுகளுக்கு முன்னால கொண்டு நிறுத்திட்டுனா அவன் சொல்லுவாங்க, இவெல்லாம் சினிமாவில் நடிக்க போறாங்களோ அப்படி கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னால இதை எங்கதான் பார்க்க முடியும், இந்த மாதிரி நடிகைகள் நடிகர்கள்ட்ட தான் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது குழப்படியான ட்ரெஸ்ஸுகளை பார்க்க முடியும். ஆனா இப்போ பார்த்தா இந்த குழப்படி ட்ரெஸ்ஸுகள் எங்குமே என்ன செய்யுது, சர்வசாதாரணம். இது எதை காட்டுது, இந்த உலகம் தேவன் வைத்த வஸ்திர ஒழுங்கை விட்டு, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கை விட்டு மாறுபட்டு போய்விட்டது. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி காத்து கொள்ளுங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த உலகம் கொண்டு வருகிற டிஃபரண்ட் டிசைன்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், அந்த ஆடை வடிவமைப்புகள்,
இதுடைய அந்த வடிவமைப்புகளுடைய உள் நோக்கத்தை பார்த்தாலே தெரியுது. சாதாரணமா மனுஷன் தன்னுடைய சரீரத்துல எந்த பாகங்களை வெளியே காட்ட மாட்டானோ அதை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, வெளியே காட்டுறதுக்கு. அதான் பிளைனா ஓபனா சொன்னான். அப்ப அதை நம்ம புரிந்துக்கணும், அதான் மாறுபாடு. இந்த இந்த டிரெஸ்ஸுடைய டிசைன்ஸுக்கு பின்னால இருக்கக்கூடிய மாறுபாடான புத்தி என்னதுன்னால், தேவன் படைத்த சரீரத்திலே மனுஷன் எதை மறைச்சு வைக்கணுமோ அதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுறதுக்காக எடுக்கப்படுகிற முயற்சி. சில இடத்துல அது அதிகமா வெளிக்காட்டப்படுது, சில இடத்துல கொஞ்சமா வெளிக்காட்டப்படுது. இதை புரிந்து கொள்ளணும். இந்த மாறுபாடான ஒரு ஆவிக்குரிய செய்கிறது. நான் இந்த மாறுபாட்டுக்குள்ளே விழுந்து என்னுடைய ரட்சிப்பை இழந்து போக கூடாது. இந்த மாறுபாடான சந்ததிக்கு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதே போல அநேக மாறுபாடான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, பலவித தேவையற்ற யாரோ உண்டாக்கி வைத்த பாரம்பரியமான பல காரியங்களை முக்கியம் என்று நினைத்து ஏதோ ஒன்று நடந்துருமேன்னு ஏதோ ஒன்றுக்கு பயந்து அந்த பாரம்பரிய சடங்காச்சாரங்களை செய்வது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும், வீட்டுல கல்யாணமா, உன் வீட்டுல வீடு பிரதிஷ்டையா, உன் வீட்டுல வேறொரு நல்ல காரியமா, எல்லாவற்றிலும் என்னை கனம் பண்ணு என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற தேவனை கனம் பண்ண வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை கனம் பண்ண வேண்டும். அதற்கு பதிலாக வேற ஏதோ ஒண்ணுக்கு பயப்பட்டு வேற ஏதோ ஒன்னு செய்கிறார். இப்படி பலதை செய்கிறார்கள், பல சடங்காச்சாரங்கள், பல காரியங்கள் செய்வார்கள். அப்போ தேவன் என்ன நினைக்கிறார், நீ எனக்கு பயப்படல, நீ என்ன விசுவாசிக்கல, நீ எம் மேல நம்பிக்கை வைக்கல, நல்ல அழகான வீடை கட்டி அதுல ஒரு பூசணிக்காய கட்டி தொங்க விடுறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ விசுவாசத்துக்குள் வந்தவர்கள் இதை செய்யலாமா? செய்த அர்த்தம் என்ன, இந்த வீட்டுக்கு மேல யாராவது எரிச்சல் பட்டா, பொறாமப்பட்டா, அதை இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும், அப்படித்தானே? இந்த கும்பளங்காயா ஏதோ ஒரு காய் கட்டி போட்டு பாருங்க, அதுல ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்சிருப்பாருங்க, அவன் சாப்பிடுவானா? அவன் இதை விழுங்கி இவங்களை என்ன செய்திருவானா, மனுஷ எரிச்சலுக்கு காப்பாற்றுவானா? உண்மைதானா அது? அப்புறம் ஏன் இதை கட்டி போடுகிறீர்கள் பாத்தீங்களா? அப்ப நம்ம நம்பிக்கை எங்க போயிருச்சு? சும்மா ஏதோ எங்க மாமா சொன்னாரு, பெரியவர் இல்லையா, இனி என்ன செய்யது? அப்படி தேவன் பார்க்க மாட்டாரு. நீ என்ன விசுவாசிக்கிறாயா, கும்பளங்காய விசுவாசிக்கிறாயா, அப்படித்தான் தேவன் பார்ப்பார். எனவே இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், ஒரு கும்பளங்காய நான் சொல்லுகிறேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இதுல பலதுக்கு விரோதமா நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். ஏன் போராடுறோம், நமக்கு என்னத்துக்கு இந்த காரியம், பைபிள் அது வேண்டான்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. தேவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, நீ என்ன நம்புன்னு சொல்றார், என்ன விசுவாசி, அதை வெளிப்படுத்து, என்னை கனம் பண்ணுகிறத நீனுடைய கிரியைகளை வெளிப்படுத்து, அதான் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. வீடு பிரதிஷ்டையா, உள்ள போய் வீடு பிரதிஷ்டைக்கு நல்ல விசுவாசிகளை முதல்ல அழைக்கணும். எல்லாரும் விசுவாசிகளை அழைத்து, விசுவாசிகள் எல்லாம் போய், ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் போய் வீடை திறந்து உள்ள நின்று ஆவில நிரம்பி என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆவில நிரம்பி துதிக்கணும். அப்ப ஆசீர்வாதம் பொங்கி வரும். அல்லேலூயா. இவங்களுக்கு பலருக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா, இந்த புதிய பானை வச்சு பால் காய்ச்சி பால் பொங்கி ஏதோ ஒரு திசையில வடியணுமா, அப்பதான் என்ன வருமா, ஆசீர்வாதம் வருமா? அப்ப உங்களுக்கு அந்த பானையில பால் காய்க்கிறதுல விசுவாசமா, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுல விசுவாசமா? இப்படிதான் கர்த்தர் பாக்குறார். மற்றவங்க செய்துட்டு போட்டு அவங்கள போய் நீங்க தடை பண்ண வேண்டாம், அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுக்கு வச்சுக்கிட்டு போட்டு. ஆனா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தின் வழி நடக்கிற பிள்ளைகள், தேவனுடைய மகிமைக்காக ஆயத்தமாக்கப்படுகிற பிள்ளைகள், அல்லேலூயா, நீங்கள் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன செய்யிருக்கணுமா, விலகி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி எந்த ஒரு காரியமும் அப்படிதான், வீணான சம்பிரதாயங்கள். நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சின்ன இது, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இதை செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படி நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நீ என்னை விசுவாசிக்கிறாயா, இந்த வீண் சம்பிரதாயத்தை விசுவாசித்து செய்யறியா, இதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு வீட்டுல போய் பெரிய போராட்டம் ஆகி போச்சு, எனக்கும் ஒரு மந்திரவாதிக்கும் ஒரு பெரிய போராட்டம் ஆகி, மந்திரவாதி இல்ல பூசாரி, இவர்கள் நம்மையும் ஜோமனை கூப்பிட்டுட்டு அந்த ஆளையும் ஜோமனை கூப்பிட்டுருக்காரு, அவர் நம்மகிட்ட வந்து போராடுறாரு.
மக்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. நம்ம ஜெபித்து உள்ள போயாச்சுன்னா பானையெல்லாம் உள்ள கொண்டு அடிக்கியாச்சு, விறகெல்லாம் அடிக்கிட்டு அவர் அவருக்கு என்னெல்லாமோ செய்யாரு நடு வீட்டுல வச்சு என்ன சங்கடம் பார்த்தீர்களா? செய்யவே கூடாது. சிலர் யாரோ சொன்னார்கள் செய்கிறீர்கள். கர்த்தர்கிட்ட போய் யாரோ சொன்னாங்கன்னு நீங்க சொல்லி நிக்க முடியுமா? அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த காரியங்கள்ல கவனிங்க, நாம தேவனை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க கரெக்டா நின்னீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்காரர் நிமிர்ந்து நின்னா போதும், எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வளைஞ்சு குழஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் வந்து அவரவர் காரியத்தை உங்க வீட்டுல செயல்படுத்திட்டு போகாது. அப்படி செய்யக்கூடாது. ஊழியர்களோடும் இவைகளை முன்கூட்டியே ஆலோசிக்கணும், பேசிக்கொள்ளணும், செய்யணும். எதுக்கு சொல்றேன்? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா சொல்லல. யாரும் புதிய ஆட்கள் தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தேவன் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நாம எவ்வளவு விலகி நின்று பரிசுத்தமாகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்காக வைராக்கியமாக தேவன் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் பாதுகாப்பார். எனவே இப்படிப்பட்ட மாறுபாடான எல்லா காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இன்னும் நிறைய இருக்கிறது, பொய் மாயை, இதுதான் அவர்களுடைய வழி. எதுவுமே நேர் வழி நடக்க கிடையாது, எல்லாம் மாறுபாடு தான். தேவன் வைத்த ஒழுங்குல போக மாட்டார்கள். நேர்மையா போவோம், இந்த காரியத்தை செய்வோம்னு பார்க்க மாட்டான். அதுலயும் ஒரு குறுக்கு வழி வச்சிருப்பான். சில இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் விஷயம், சும்மா நேர்ல போய் நேராகவே நேர்மையாகவே காரியம் முடியும். அப்படி நேர்மையா முடிகிற காரியத்துக்கும் ஒரு குறுக்கு வழியை மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கான். என்ன சங்கடம்! ஒவ்வொரு காரியங்களும் இப்படிதான். நேர் வழியில் உலகம் நடக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வழி, ஒரு பொய் வழி, ஒரு தந்திர வழி. இதுதான் மாறுபாடான சந்ததி. ஆமென். இந்த மாறுபாடான சந்ததியுடைய கிரியைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் விலகித்தான் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே இப்படிப்பட்ட மாறுபாடுகள் தென்படுகிறதோ, நாம் வாசிக்கிற வசனம், நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், இது நமக்கு நினைவில் இருக்கிறது. திடீரென்று ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஐயோ இது இந்த வசனத்துக்கு முரண்பாடான காரியம் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு முரண்பாடான காரியம் அல்லவா என்று நம்முடைய உள்ளத்துல தட்டுப்படும் பொழுது, அதுக்கு பிறகு அங்க போய் அந்த காரியத்துல ஈடுபட்டு நிக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்மை அதை விட்டு எவ்வளவு விலக்கணுமோ விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. யாரை விட்டு விலக வேண்டும்? இந்த மாறுபாடான தர்க்கங்களை நடத்துகிறவள விட்டு என்ன செய்ய வேண்டுமா? விலகணும். அது யாரால் உண்டாகும்? கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட மனுஷர்களால் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய? விலகு. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். சிலர் நல்ல தேவ வசனங்களை சற்று வாசித்து படித்து நீங்கள் வசனங்களினுடைய சத்தியங்களை குறித்து கொஞ்சம் அறிவுகள் வந்தவுடனே உங்களுக்குள் ஒரு இது எல்லார்ட்டையும் இந்த சத்தியத்தை சொல்லணும். அது உண்மையான நல்ல ஆசை, அது தேவன் விரும்புகிற காரியம். அதே வேளையில இப்படி இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும் என்று சொல்லி நாம போகும் பொழுது இந்த சத்தியத்துக்கு எதிரடையான கொள்கைகளுடையவர்கள் பேசுகிறார்கள். இதை நம்ம இயற்கையா பார்க்கிறோம். அப்ப சத்தியத்துக்கு எதிரடையான அந்த பேச்சுகள் வரும் பொழுது நாம் சத்தியத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியம். இல்ல இதுதான் சத்தியம், இதுதான் பைபிள் இப்படிதான் சொல்லுது, இந்த வசனத்துல பாத்தீங்களா இப்படி சொல்லி இருக்கிறது, இதுக்கு ஜோடியாக இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகவே இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது கரெக்ட், இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர் சொல்லி இருக்காங்க, தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கு என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக பேசுகிறோம். அது நல்லது, அது செய்யணும். சத்தியத்தை எந்த இடத்திலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, சத்தியத்தை பேசணும், சத்தியத்துக்காக நிக்கணும். அதே வேளையிலே சிலர் எதுக்காக வருகிறாங்கன்னா அவங்க வந்து வாக்குவாதம் தர்க்கம் என்பதற்காக வர்றாங்க. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய அந்த நோக்கம் உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும், அல்லது உண்மையான சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்காக மாறி மாறி கருத்து வேறுபாடுகளை உட்கார்ந்து பேசுகிறோம் என்றால் அது நல்லது, பேசுவோம்.
ஆனால் இவங்க நோக்கமே என்ன இருக்குதுன்னா தர்க்கம் தான் நோக்கம். அப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் அங்கும் இங்குமா பிடிச்சு 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 அதுக்கு ஒரு முடிவுக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள், தங்களுடைய தவற ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். தர்க்கம் தர்க்கம் தர்க்கம், தர்க்கத்துக்கு முடிவே கிடையாது. இப்படிப்பட்ட தர்க்கம், மாறுபாடான தர்க்கம், இது நல்ல ஒரு டிபேட் அல்ல, இது மாறுபாடான தர்க்கம். இந்த தர்க்கம் பண்ணுகிறவர்கள் தர்க்கங்களை விட்டு நீ என்ன செய்து விடு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, விலகிவிடு. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்காய் சாட்சியாக நிற்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும், சத்தியத்துக்கு மாறுபாடான வார்த்தைகள் வரும் பொழுது எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணத்தக்கதாய் சத்தியத்தை போதிக்க தெரியணும், இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அதே நேரம் ஒருவன் தர்க்கம் பண்ணுகிற நோக்கத்தோடு வந்து தர்க்கத்தை கிளப்பி கொண்டே இருந்தான்னா அவனிடத்தில் இருந்து நேரத்தை செலவு பண்ணி வீணாக நம்ம இருக்கிறத விட நான் இதற்கு வரவில்லப்பா போ என்று சொல்லி ஒதுங்கி போகிறது, அதுதான் வேதம் சொல்லுது. வீணான மாறுபாடான தர்க்கங்களுக்கு நீ என்ன செய், விட்டு விலை. இதை உண்டு பண்ணுகிறவர்கள் கெட்ட சிந்தை உள்ளவர்கள், இவர்கள் சத்தியம் இல்லாதவர்கள், தங்கள் வாழ்க்கையில சத்தியம் இல்லை, சும்மா பேச்சுதான் பண்ணுவான், பேசிக்கிட்டே இருப்பான், பேச்சுக்கு முடிவில்லை, அவன் பேசினா பணம் கிடைக்கும் பலருக்கு, அதனால அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான், இல்ல வேற ஒன்னும் அவனுக்கு ஒண்ணு கிடைக்கும். தேவ பக்தியை ஆதாய தொழிலாக மாத்தி கொண்டவன், இப்படிப்பட்டவர்கள் தான் தர்க்கத்தில் இருப்பார்கள். தர்க்கங்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. இன்னும் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:11 வாசியுங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, இவைகளை விட்டு ஓடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகளை விட்டு ஓடி. 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் இதை அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ இவைகளை விட்டு என்ன செய், ஓடு. ஹல்லேலூயா. அடுத்து நாம் விலகி இருக்க வேண்டியது, விலகி ஓட வேண்டியது பண ஆசை. பண ஆசை நல்லா கவனிக்கிறீங்க தானே? பிரைஸ் தி லார்ட். வசனமே சத்தியம், சத்தியம் உங்களை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். அதனாலதான் வசனத்தையே நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். எதையெல்லாம் விட்டு விலகுன்னு வசனம் சொல்லியிருக்கோ அதைத்தான் சொல்லுகிறேனே தவிர என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லி கொண்டிருக்கவில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பண ஆசை, பண ஆசை உள்ள இருந்துச்சுன்னா நீங்க உலகத்தானாதான் மாறி போவீங்க கண்டிப்பா. பண ஆசைய விட்டு விலகுகிறவர்கள் தான் பரிசுத்தம் அடைந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பத்திரப்படுத்துங்க, அதெல்லாம் தப்பு என்று வேதம் சொல்லவில்லை, பாவம் என்று சொல்லல. ஆனா பண ஆசை, பண ஆசை இது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தை சேமியுங்கள் என்று சொல்லும் பொழுதும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சேமித்து வைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எதிராளியா இருக்கிறார். உனக்கு 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 என்று மட்டும் சேமித்து வைக்க கூடாது. உன் கையில் கிடைக்கிற பணத்திலே கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை ஏழைகளுக்கு, சொந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை குடும்பத்துக்கு எல்லாம் செய்து அப்படி ஒழுங்காக நடத்த வேண்டும். ஒரு அந்த மதிகடனாகி ஐஸ்வர்யான போல மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிற சேமிப்புகளை கர்த்தர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இருக்கட்டும். பண ஆசை என்பது எப்பொழுதும் தீமைக்கு எதுவா இருக்கிறது. உங்க யாருடைய உள்ளத்துல பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி பணத்துல ஆசை வச்சீங்களோ நீங்க பரிசுத்தம் அடைய முடியாது, பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியாது. எனவே யாருடைய உள்ளத்திலாயிலும் பண ஆசை வந்துட்டுன்னா ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்து அதை முதலாவது வேரோடு பிடுங்கி வெளியே தள்ளணும். பண ஆசைக்கு விட்டு விலகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே விட்டு விலக வேண்டிய அடுத்த காரியம் பண ஆசை. பண ஆசையை விட்டு ஓடுங்கள். அடுத்தது 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் என்ன செய், விட்டு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொள்கையின் விபரீதங்கள் என்பதை நான் சொல்லிட்டேன், தர்க்கங்கள் அதெல்லாம் வேண்டாம். வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. நன்றாய் கவனியுங்கள் பைபிள் வசனம். வீண் பேச்சுகளுக்கு யார் அதிகமா இடம் கொடுத்தீங்களோ நீங்க பரிசுத்தமாக முடியாது. இது வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ மோசமான சதித்திட்டமான காரியமோ அல்ல. இதுக்கு பேர் என்னது? வீண் பேச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லாத பேச்சு. சிலருக்கு இந்த பேச்சு வந்து அப்படியே பழகி போச்சு,
எதையாவது பேசுவார்கள். வீட்டிலிருந்து ஆரம்பிப்பார்கள். அப்புறம் நாட்டு செய்தி, அந்த செய்தி, இந்த செய்தி, எங்கேயும் போகும். சுற்றி சுற்றி அந்த பேச்சுக்கு முடிவே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த பேச்சு என்ன பேச்சா சொல்லுங்க? வீண் பேச்சு. அக்கம் பக்கத்து வீட்டிலே பேச வேண்டும், பழக வேண்டும், நன்றா இருக்க வேண்டும். ஆனால் வீண் பேச்சு ஆண்டவர் பிரியமில்லாது. சொந்த வீட்டுக்குள்ளும் அப்படித்தான். வீண் பேச்சுகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில ரெண்டு பக்கத்தையும் சொல்ல வேண்டும். ஒருவர் கல்யாணம் ஆகி இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சுக்கிட்டார். கல்யாணம் ஆன புதுசுல வீண் பேச்சு பேசக்கூடாது. அதனால மனைவிட்ட கட்டளை, அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. அப்புறம் மனைவிக்கு யார்கிட்ட போய் பேசுவாவா? கடைசியில் அவளுக்கு பாடு, பெரிய பாடாகி போச்சு. இவ்வளவு இவர் அதிக பரிசுத்தவானா மாறிட்டார். அதிக பரிசுத்தவானா மாறி மனைவியிட்ட பேச வேண்டியதை என்ன செய்ய மாட்டார்? பேச விட மாட்டார். இப்படி போகக்கூடாது, அது ரொம்ப நாள் ஓடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சொந்த மனைவி கணவன் பேசுகிறது அல்ல, அவளை எல்லாம் பேசுவார்கள். ஆனா வேண்டாத தேவையில்லாத பேச்சுகள், அவரை பற்றி இவரை பற்றி நமக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுகள் எல்லாம் பேசணும்னா அது தேவையில்லை தான். குடும்பத்துக்குள்ளேயும் சரிதான். மற்றபடியும் மற்ற ஆட்களோடு பழகும் பொழுது ஞானமா இருக்கணும். தேவையானதை பேசி, ஆக்கப்பூர்வமாக பேசி நாம் முன் செல்லும் பொழுது வாழ்க்கைக்கு பிரயோஜனம். ஆக்கப்பூர்வம் இல்லாம சும்மா வீண் பேச்சு, கேலிக்காக, கிண்டலுக்காக, அவனுடைய குறை, இவனுடைய குறை, அங்க கண்டது, இங்க கண்டது எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? வீண் பேச்சு. சிலவேளை சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கூட சங்கடமா இருக்கும். பிரசங்கத்திலே வீண் பேச்சு நடக்குது. பிரசங்கம் டைம் கிடைக்கிறதே நமக்கு 45 நிமிஷம், 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு டைம் கிடைக்க மேல யார் உட்கார்ந்து இருக்கிறார்கள்? உடனே முகம் சுளிக்கிறார்கள், வாட்ச திருப்பி திருப்பி பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இவ்வளவு நேரத்தை தேவனுடைய வசனத்தை நேர்த்தியாக நாம சொல்ல பிரயாசப்படணும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகள் பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறீங்க, நம்ம கவனிக்கணும். அங்க போய் வீண் பேச்சு கதைகள் எல்லாம் பேசி பேசி நின்னோம்னா தேவன் தந்த அருமையான நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். இந்த மக்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை போய் கொண்டிருந்தா ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை செய்யற அவர்களை ஆவிக்குரிய நிலையில் எழுப்புவார். அதுக்கு இல்லாம வீண் பேச்சு அந்த மக்களுக்குள்ள விதைச்சு விட்டோம்னா என்ன பிரயோஜனம் உண்டாகும்? கவலை பிடித்து வருத்தங்களோடு சஞ்சலங்களோடு முள்ளுக்காடா வந்த உள்ளங்கள் இன்னும் முள்ளுக்காடா போகுது வீண் பேச்சினால். ஆகவே பிரசங்கங்களில் வீண் பேச்சுகள் தவிர்க்கப்படணும். கூட்டங்கள் நடத்துகிறதில் வீண் பேச்சுகள் தவிர்க்கப்படணும். தேவ சமூகத்தில் வீண் பேச்சுகள் என்ன செய்யணும்? தவிர்க்கப்படணும். எவ்வளவு வீண் பேச்சுகளை தவிர்க்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் பேசுவார், தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றபடி வீடுகளில் பேசுகிறது அது வித்தியாசம். வீடுகளில் பேசுகிறோம், ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாத அவசியமில்லாத காரியங்களை பேசும் பொழுது கவனித்துக் கொள்ளணும். எங்க பிரேக் போடணும், எதுல எந்த இடத்துல பேச்ச நிறுத்தணும், எந்த இடத்துல பேச்ச திருப்பணும் என்று நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பேச்சுகள் அவைகளுக்கு விலகி இருங்கள், வீணாய் பேசாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:22 அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி விட்ட இச்சையான நினைவுகள், அது வாலிபர்களை தாக்கும், பெரியோரை தாக்கும், முதியோரை தாக்கும். நான் முதியோர் அல்ல, ஆனால் நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன், அதுக்கு வயது வரம்பே கிடையாது. அல்லேலூயா. இந்த இந்த பாலியத்துக்குரிய இச்சை என்று சொல்லுவது பாலிய வயதில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதுக்கு வயது வரம்பே கிடையாது. ஆகவே இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள் என்பது இந்த உலகத்துல நிறைஞ்சு கிடக்குது. அது தாக்காம இருக்கவே இருக்காது. எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்திலே தாக்கி கொண்டேதான் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தமடைந்து தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பாலியத்தின் இச்சைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? விலகி ஓடு. ஓடு விலகி நடந்தா கூட வந்து பற்றி பிடிச்சிரும். அதனால விலகி என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஓடணுமா? ஓடணுமா. ஓடி தப்பிக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். சும்மா அப்படி நின்னு பார்த்து பார்த்து நின்று போகிறவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இது இது வந்து அதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். அல்லேலூயா.
சிந்தையிலே இது தாக்கும் பொழுது கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்மளால இதெல்லாம் ஜெயமடிக்க முடியாது. ஆனால் நாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு நேரம் அவருடைய உதவியை நாடணும். ஆண்டவரே இப்படி ஒரு சிந்தை வருது என்று சொல்லி அவருடைய உதவியை நாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே எப்படி ஆயிலும் பாலியத்தின் இச்சைகளுக்கு நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும், விலகி ஓடணும். இப்படிப்பட்ட வேண்டாத சிந்தைகள் வந்து வந்துதான் நீ குடும்பங்கள்ல ரொம்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், குடும்பங்கள் உடைகிறது, எத்தனையோ வேதனைகளும் கஷ்டங்களும். நம்ம வாசிக்க முடியாத செய்திகள் எல்லாம் பேப்பர்ல வாசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள், இவைகளுக்கு கட்டாயம் விலகி ஓட வேண்டும். இன்னும் 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அதோட பலனை என்ன செய்வார்கள், மறுதளிப்பார்கள். இந்த குரூப்பை விட்டும் என்ன செய்யணுமா, விலகணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தேவ பக்தியா இருப்பாங்க. அது வந்து வேஷம், ஆனா நமக்கு தெரியாது. நம்மிடத்தில் அவங்க வந்து பேசும் பொழுது நம்மளே அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே ஆயிடுவோம். அந்த அளவு பேசுவாங்க தேவ பக்தி. தேவனை பற்றி அவங்க பேசும் பொழுது நம்ம நினைப்போம், என்கிட்ட இவ்வளவு பக்தி இல்லையே, நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், என்கிட்ட இவ்வளவு பக்தி இல்லையே, இவங்கிட்ட இவ்வளவு பக்தி இருக்குது அப்படி நாம நினைப்போம். ஆனா உண்மையில அது என்ன கிடையாதான் சொல்லுங்க. அந்த ஆளு காட்டுறது பாசாங்கு, அவர் பேசுறது அப்படியே வசீகரித்து பேசுவாரு, பேசுற பேச்சிலே எல்லாம் நடந்து போகும், அந்த மாதிரி பேசுவார்கள். ஆனா வேதம் சொல்லுது இந்த ஆள்கிட்ட இருக்கிறது தேவ பக்தி கிடையாது, அது தேவ பக்தியினுடைய வேஷம். நீ எப்படி எப்படி அதை கண்டுபிடிக்கணும், அவன் வந்து தேவ பக்திய பேசுறான், ஆனா தேவ பக்தியின் பலன் அவன் வாழ்க்கையில இருக்குதான். பலன்னா கனி. அவன் அவனுடைய கனியினாலே அவனவனை அறிவீர்கள். கனி இருக்குதா ஐயா அந்த ஆள் ஜீவிதத்துல? ஏதாயிலும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்றாரா? ஆண்டவருடைய பக்தியான வாழ்க்கை வாழணும்னு அவர் முயற்சிக்கிறாரா? மனுஷனுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன தவறு இருக்கும், அது வேற காரியம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாய் பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தானா, இல்ல சும்மா லௌகீக ஆசை இச்சைகள்ல போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையா, பணத்துக்காக போற வாழ்க்கையா? இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். சில பார்த்தா நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டுரும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ஆள் ஒரு தடவை நம்முடைய முன்னாள் தலைமை பொதுவர்களுடைய அறைக்கு வந்தார். அப்போ வந்து அவர் உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து பேசிட்டு எழும்பி போகும்போது திரும்பி போகாம இப்படியே நடந்து போனேன். இப்படியே நடந்து போனோடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன பிரதர் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க? உடனே அவர் பேசின பேச்சு பார்த்தா அதை எனக்கு அப்படி நடிச்சு காட்ட தெரியாது. அப்படி பேசினார், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய தேவ மனுஷன், ஆனாலும் அவருக்கு நான் என்ன செய்ய கூடாது, முதுகு காட்டி போக கூடாதான், அதனால சேர்ல இருந்து எழும்பி இப்படி போனோம். 2 மாசம் கழியில அவர் தான் அந்த தேவ மனுஷனுக்கு அநேக பிரச்சனைகளை உருவாக்குனார். இப்ப எங்க போச்சு தாழ்மை பாத்தீங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் இப்படி இருக்கிறாங்க ஆட்கள். ஆகையினால ஒருத்தர் ரொம்ப தாழ்மை காட்டிட்டாருன்னா உடனே, ஐயோ இவரை போல பரிசுத்தம் இல்லையே, நானும் இவ்வளவு நாள் இயேசுவுக்கா ஜீவிக்கிறேன், எனக்கு ஒரு தாழ்மையே இல்லையேன்னு நினைச்சு நீங்க பயந்து போயிடக்கூடாது. கவனிக்கணும் கனிகள் எப்படி இருக்கு. இந்த தாழ்மை என்பது வேஷமா அல்லது உண்மையாய் அவரிடத்தில் வெளிப்படுகிற கனியா? இந்த பரிசுத்தம் அவர் பேசுறாரே அது அவருடைய வாழ்க்கையில அது வெளிப்படுதா அப்படி நம்ம கவனிக்கணும். இப்படி இல்லாம ஏமாந்து போய் பிற அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பி அநேக மக்கள் இன்றைக்கு அப்படித்தான் ஏமாந்து போறாங்க. பாவம். ஹல்லேலூயா. இங்க சொல்லியிருக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை விட்டு என்ன செய், விலகு. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க உங்க வீட்டுல வந்து தங்களை பற்றியே பேசுறாங்கன்னு வச்சுடுங்க, உடனே க்வெஸ்சன் மார்க் போட்டுருங்க. வீட்டுல வந்து உட்கார்ந்து தன்னை சலாகிச்சு தன்னுடைய பரிசுத்தையும் தன்னுடைய ஜபத்தையும் தன்னுடைய எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா இது என்னதுதான், இது இது வேஷம். இது வேஷம். வந்தா வசனத்தை சொல்லணும், நம்முடைய காரியத்தை விசாரிக்கணும், நமக்காக ஜெபம் பண்ணணும், நமக்கு வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனை தரணும். நல்லது. வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை பேச ஆரம்பித்தால், இதே மாதிரி பிரசங்கங்கள்லயும் சிலர் பண்ணுவார்கள், 45 நிமிஷம் பிரசங்கம் கொடுத்தா எப்படியும் பாதி நேரம் தன்னை சிலாகிப்பார்கள். இதெல்லாம் தான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நாம் வசனத்துக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து வசனத்தின் வழியில் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
என்ன ஒன்று வாசிப்போம், ரோமர் 16:17 கடைசியாக வாசிப்போம். ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு உங்களை விலக செய்யும்படி பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடியவர்கள், இவர்களை நீங்கள் குறித்து கொண்டு இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், விலகியிருங்கள். ஹலேலூயா. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், இந்த பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம். ஆனால் இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அது அவங்க தெரியாம சொன்னது, இது இவங்க தப்பா சொன்னது, இப்படியே சொல்லி சொல்லி உங்களை குழப்புகிறாங்களே, இதற்கு நீங்கள் பைபிளை தேட வேண்டும். பைபிள் வசனத்துல உண்மையா என்ன சொல்லி இருக்கு அதை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்துல நிலைத்திருக்கணும். அதை விட்டு பிரிவினைகளை உண்டாக்க வருகிறவர்களை புரிந்து கொண்டு எச்சரிப்பா இருந்து அவர்களை விட்டு என்ன செய்யுங்கள், சொல்லுங்க, விலகுங்கள். அவங்க வார்த்தையை திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். ஒரு ஆள் வந்து சும்மா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அந்த உபதேசம் கேட்டு மனுஷன் உள்ள என்ன செய்யும், கண்டிப்பா அந்த வழி போயிடும். நீங்கள் வசனத்தில் இருக்கிறதை கவனியுங்கள், அது வசனத்தில் உள்ள உபதேசம் தான் என்றால் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், பிறகு அதை விட்டு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்படி உறுதியா இருக்கணும், நாம் கேட்டிருக்கிற உபதேசத்தின்படி நாம நிக்கணும். பைபிள் வசனத்துல இது இருக்கு. சும்மா ஏதோ சிலர் வசனத்தை படிக்காம வசனத்தை மனதில் வைக்காமல் அப்படி மேலோட்டமா நிக்கிறவங்க தான் இந்த மாதிரி காரியத்துல அதிகமா வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசனத்துல எது இருக்குன்னு தெரிய மாட்டேங்கு, யாரோ சொல்லுகிறதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க, அவங்களுக்குடைய காரியங்களுக்காக நம்மளை திசை திருப்பிட்டு போயிடுறாங்க. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அந்த உபதேசத்தை விட்டு உங்களை பிரிக்கிற பிரிவினைகளை உண்டாக்குகிற மனிதர்களை நீங்கள் குறித்து கொண்டு அவர்களுக்கு விலகியிருங்கள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, வசனத்தை வரிசையாய் வாசித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு கர்த்தர் தான் எழுதி தந்த சத்திய வசனத்தை வைத்துக் கொண்டு நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உலகத்தின் அந்த போக்கிலே போகிற நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை இன்றைக்கு வேறுபடுத்தி தன்னுடைய வழிக்கு நேராக திருப்ப விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகின்றோம். கர்த்தர் சமூகத்திலே, ஆண்டவரே, நான் எவைகளை எல்லாம் விட்டு விலகி இருக்கணுமோ அவைகளை விட்டு விலகி இருக்கிற கிருபை எனக்கு தாரும் என்று உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீர்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த வேளையில் உண்மையான இருதயத்தோடு கூட, கர்த்தாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சத்தியமாகிய வசனத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில் சில வசனங்களை நாங்கள் வாசித்தோம், அதனுடைய அர்த்தங்களை பேசிக்கொண்டோம். கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த வாசிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கைகளை ஒன்று நிறுத்தி நோக்குகிறோம் தகப்பனே. இவைகள் எவைகளை விட்டெல்லாம் விலக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை எங்களுக்குள்ளே இன்னும் தெளிவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கேட்பீர்களா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி எந்தெந்த விஷயத்தில் என் வாழ்வில் இன்னும் நான் விட்டு விலகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை எனக்குள் தெளிவுபடுத்துங்க, எனக்குள் அதை தெளிவுபடுத்துங்க. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் தனித்தனியாய் இந்த விஷயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உண்மையாய் விரும்புகிற பிள்ளைகள், பரிசுத்தத்தை நீங்கள் தாகத்தோடு கேட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எதை விட்டு விலகணுமோ அதை குறித்த உணர்வை உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே. அதை குறித்த ஒரு நினைவை எனக்குள் அதிகமாய் தாரும் ஆண்டவரே. இது சரியல்ல, இதை விட்டு விலக வேண்டும் என்கிற அந்த உணர்வு அதிகமாய் என் உள்ளத்தில் வரும்படி எனக்கு கிருபை தாரும். ஆசையோடு ஜபிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சும்மா கடமைக்காய் ஜபிக்கிறவர்களுக்கு இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரும் கொஞ்சம் மனம் செலுத்தி ஜெபம் பண்ணணும். வாலிபர்களே, பெரியோர்களே, எல்லாரும் மனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க.
வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து பேசுங்க. இயேசுவிடத்திலே நீ வாய் திறந்து மனம் திறந்து பேசும் பொழுது கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நம்ம திறமையில வரக்கூடியதே இல்லை, நம்ம திறமையில வரக்கூடியதே இல்லை. இது கர்த்தரிடத்துல ஆசைப்பட்டு நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற விஷயம். ஆனால் அந்த ஆசை தான் வேணும். தாகத்தோட கேளுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் கரைபட்டு போக கூடாதப்பா, இந்த உலகத்துல உலகத்தானா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய பரிசுத்த ரத்தத்தையே எனக்காக சிலுவையிலே ஊற்றி என்னை பரிசுத்தப்படுத்தினீர் அப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் வார்த்தைகளை விளக்க வேண்டிய காரியத்துக்கு விலக்கி பரிசுத்தப்படுத்துங்க, என் பார்வை, என் நடக்க, என் கிரியைகள், என் சிந்தை, எதையெல்லாம் ஆண்டவரை எதுக்கெல்லாம் விளக்கணுமோ அப்பா அதுக்கெல்லாம் விளக்குங்க தகப்பனே, விளக்குங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறீர்கள்? ஒரு சிறு கூட்டம் நன்றாக போராடி ஜெபிக்கிறதை நான் அறிகிறேன். ஆனால் எல்லாரும் இப்படி போராடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பரிசுத்தம் அடையும். ஹாலேலூயா. சிலரை சாத்தான் அப்படியே கட்டி வைத்திருக்கிறான், இந்த சிந்தை உங்களுக்குள் வரவே இல்லை, ஏனோ என்று உட்கார்ந்து நாமத்தில் அப்படிப்பட்டவர்களை தொடும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு உணர்வு வரட்டும், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும், இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற விட்டு விலக வேண்டிய விஷயங்களை நான் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள் கிருபை செய்வாராக, ஒவ்வொருவருக்குள் கிருபை செய்வாராக, பரிசுத்தப்படுத்துவாராக, விட்டு விலக வேண்டிய ஒவ்வொன்றை விட்டு விலக உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபியுங்கள், கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்குள்ளே கிளர்ச்சியும் குழப்பங்களும் உண்டு பண்ணுகிறவர்களை நீங்கள் விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். பூலோக ஜாதிகளுடைய அருவருப்புகளை, அசுத்தங்களை நீங்கள் விட்டு விலகுங்கள். ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளோடு எந்தெந்த காரியங்களில் ஐக்கியப்பட்டு நிற்க முடியாதோ அவைகளை விட்டு விலகுங்கள். வேதம் சொல்லுகிறபடி அந்த காரியங்களை விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். தர்க்கங்கள், வாக்குவாதங்கள் இவைகளை விட்டு விலகுங்கள். பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடுங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற அந்த கூட்டத்தாரை விட்டு விலகி ஓடுங்கள். உபதேசத்துக்கு விகற்பமானவைகளை பேசி பிரிவினைகளை உண்டாக்குறவர்களை விட்டு விலகுங்கள். வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை, என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்துக்கொள்வேன். உந்தன் சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்துக்கொள்வேன். பொது வாழ்வு வாழ்ந்திடுவே, பொது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை பாடிடுவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை, என் வாயின் வார்த்தைகளை என் இதயத்தின் தியானத்தை சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்துக்கொள்வேன். உந்தன் சமூகத்தில் உகந்ததாக என்னாலும் காத்துக்கொள்வேன். பொது வாழ்வு வாழ்ந்திடுவேன். எல்லாரும் சொல்லுவோமா,
இன்று முதல் ஒரு புது வாழ்வு, இயேசுவுக்காக வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழும் வாழ்வு. உலகத்தாரோடு உலகத்தானாய் வாழாதபடி, தண்ணீரில் கிடக்கும் தாமரை இலை போல உலகத்தால் கரைபடாத ஒரு பரிசுத்த வாழ்வு. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அமைதியாக, ஆனால் எல்லாரும் கருத்துடனே கூட இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. ஒருவர் கூட நிர்விசாரமா வேறு சிந்தையா இருக்க கூடாது. இயேசு நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு கூட அப்படியே நம்முடைய சிந்தனையை இயேசுக்கு நேராக்கி அவர் முகத்தை உற்று நோக்குங்க. அவர் முகத்தை உற்று நோக்குங்க. ஆவியிலே எல்லாரும் ஆண்டவருக்கு நேராகுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய முகத்தை உற்று நோக்குங்க. அவர் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறாரா? அவருடைய உள்ளம் துக்கமாய் இருக்கிறதா? ஆண்டவரே, உங்க முகத்தை நான் பார்க்கும்போது என்னிலே நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நான் எதில் இன்னும் பரிசுத்தம் அடையணும்? எதில் இன்னும் விட்டு விலகணும்? சொல்லுங்கப்பா. கருத்தா உண்மையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா He will speak to the point. அவர் அந்த விஷயத்தை உங்களோட பேசுவார். எத்தனையோ காரியத்தை நான் பிரசங்கத்துல பண்ணினேன், ஆனா நீங்க கத்துட்டு அப்படியே கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அதை உங்களுக்கு சொல்லுவா. உங்களுக்கு சொல்லுவா, கட்டாயம் சொல்லுவா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் முகம் உங்களை சந்தோஷமா பார்க்குதுன்னா நீங்க சந்தோஷப்பட்ட ஆண்டவரை துதிங்க. நீங்க பாக்கியசாலிகள், பாக்கியசாலிகள். ஆமென். இயேசுவின் முகம் உங்களை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறதா? ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டும் சொன்னீங்களே, என்னிடத்துல இன்னும் கிரியை செய்யுங்கப்பான்னு கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிறு குழந்தைய போல தாழ்த்தினால் பரலோக ராஜ்யத்துல பெரியவர்களா இருப்பீங்க. கொஞ்சம் தாழ்த்தி வாய் திறந்து ஜெபிக்கலாமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும், கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிக்கலாமே. சிறு பிள்ளைய போல தாழ்த்தி ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், க்ளோரி, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீர் பரிசுத்தமான தேவன். உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. நீர் அனுப்பின உமது குமாரன் இயேசு கிறிஸ்து அப்பழுக்கற்ற பரிசுத்தர், மாசில்லாத தூயவர். வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் ஒரு சிறு தவறு கூட இல்லை. அவ்வளவு தூரம் பார்வையிலும் வார்த்தையிலும் சிந்தையிலும் கிரியையிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினவர். ஆமேன். அந்த இயேசுவின் சீடர்களாக நாங்கள் வாழும்போது எங்களிடத்திலும் அந்த பரிசுத்தம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்காக உடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்தீர், உமது பரிசுத்த வசனத்தை எங்களுக்கு தந்தீர், உமது பரிசுத்த சபை எங்களுக்கு தந்தீர் அப்பா. இவைகள் மூலம் எங்களை பரிசுத்தம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்நாளிலும் அந்த விட்டு விலக வேண்டிய சில வசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். உம்முடைய வசனமே சத்தியம், அந்த சத்திய வசனங்கள் எங்களை பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து எங்கள் காதார கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, கவனித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்குள் இவைகளை கொண்டு ஒரு பரிசுத்தமாக்குதலின் கிரியை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தூய்மை பரிசுத்தம் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த மாறுபாடான உலகத்திலே உலகத்தாராய் நாங்கள் போய்விடாதபடி, இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தொடர்ந்து ஆவியானவர் ஊழியத்தை வல்லமையாக செய்யுங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.